அதெல்லாம் ஒரு செருப்போ வச்சு அழுது. என்னடா எப்போ பாரு விண்வெளியை பற்றி பேசுகிற, விண்வெளியை பற்றி பேசுகிறே சரி, எப்போ பாரு அமெரிக்காவை பற்றி பேசுகிற, நாசாவை பற்றி பேசுகிற, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லையா அதை பற்றி பேசுகிற, இந்தியாவை பற்றி பேசுறவங்க இந்தியாவில் வந்து விண்வெளி வீரர்களே கிடையாதா, இங்கேருந்து யாருமே போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நிறைய உங்களுக்குள்ள மன குழப்பங்கள் நிறைய இருக்கும். நான் கூட இந்தியாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்பட்டுருக்கேன், சில விஷயங்கள் கூட பேசுறீங்க அப்படின்னே சொல்லலாம், இருந்தாலும் தொடர்ந்து பேச முடியல அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வருத்தம் எனக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்யுது. உங்ககிட்ட இருக்கிற அந்த வருத்தம் வந்து கெளிய என்கிட்ட இருக்கத்தான் செய்யுது, அதை வெளிக்காட்டிக்காமல் நம்ம அரசியல் பண்ணணும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, என்ன செய்தியை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க பரவாயில்ல, என்ன நீ செய்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்காக இருக்கக்கூடிய தேனி அப்படிங்கிற ஒரு மாவட்டம், அழகான பேர், அழகான ஊர், சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது, சுருளி அருவிலாம் கூட இருக்குது, அந்த அந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாமே இப்போ வந்து நம்ம டாப்பிக்காக கொண்டு வரல, அது அழகு அதெல்லாம் பற்றி பேசவே வரல அப்படின்னு தான் சொல்லணும். உதயகீர்த்தி அப்படின்னு சொல்லி தேனி அலிநகரத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரும் விஷயத்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் போன்றவர்கள் போல இவங்களும் வந்து ஒரு பெருமை சொத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2012 மகேந்திரகிரியில் ஒரு போட்டி வச்சுருக்கிறாங்க, சர்வதேச விண்வெளியை பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கவும் அந்த கட்டுரை வந்து மிக சிறப்பாக எழுதி முடிச்சிருக்காங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸையுமே அந்த மானை வாங்கியிருக்காங்க உதயகீர்த்தி அப்படின்னு சொல்லி. இவங்க தேனியாக அள்ளிநகரத்தில் குடியிருக்காங்க, இவங்க அப்பா வந்து தாமோதரன், இவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2014 ஒரு போட்டி நடந்து, அந்த போட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே மிக சிறப்பாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்களே இவங்களோட திறமையை பார்த்து, நீ வந்து ஏதாவது படிமா, விண்வெளி ஆராய்ச்சி பற்றி ஏதாவது படிமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். மேலே படிக்கிறதுக்கு பணம் இல்லாத சூழ்நிலையில் இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அள்ளிநகரம் ஃபுல்லாக போய் எல்லா பக்கமும் கடன் உடனே வாங்கி எப்படியாவது படிக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் யூனிவர்சிட்டியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு இருக்காங்க, படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலந்து நாட்டில் விண்வெளி பயிற்சி மையத்தில் பயிற்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த 20 விண்வெளி வீரர்கள் கூட இவங்களும் சேர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆசை கணக்கு எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்துல் கலாம் சொல்கிறாங்க. எனக்கு வந்து அப்துல் கலாம் தான் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்துல் கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்பனா சாவ்லா மாதிரி, சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி நான் வந்து ஸ்பேஸுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் நாசாவில் இருந்து தான் போனாங்க, ஆனால் நான் அப்படி போகணும்னு விரும்பலை, இங்கே இருக்கிற இஸ்ரோ மூலமாகவே போகணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசை கடவு எல்லாமே இதாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசை உள்ள அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட வாழ்த்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்களும் ஒரு வீடியோ போடுங்க, இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் இது சாரி ஃபேஸ்புக்கில் ஏதாவது போய் போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.